ஜன்னல் சமூகத்தின் சாளரம். தமிழகத்தில் சந்தோஷ சலசலப்பை ஏற்படுத்தி வரும் மாதம் இருமுறை இது மதன் கைவண்ணத்தில் கார்ட்டூன் ஜோக்ஸ் கேள்வி பதில்கள். பாக்கியம் ராமசாமியின் அப்புசாமி கொண்டாட்டம். சேஷாத்ரிநாத சாஸ்திரிகளின் செறிவான ஆன்மீகம். சுவாரஸ்ய சினிமா, சுகமான கவிதைகள் என எல்லா தரப்பையும் ஈர்க்கும் ஜன்னல் இது. பத்திரிகையாளர்களுக்காகத்தான் நான் பேசுறேன். ஏன் தெரியுமா? இந்த தமிழ்நாட்டு ஊடகவியலாளர்கள் தான் ஈழத்தமிழர் படுகொலையை கோடிக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர்கள். ஆனால் டெல்லியில் இருக்கிற டிவி, எல்லா டிவியும் அயோக்கிய பெயர்வேன். என் செய்தி போடாட்டி எனக்கு என்ன, என் படத்தை போடாட்டி எனக்கு என்ன, ஐ டோன்ட் கேர். அங்கே இருக்கக்கூடிய டைம்ஸ் நவா இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய NDTV-ஆ இருக்கட்டும், இங்கே ரெண்டு மூணு டிவி இருக்கையா, CNN IBN-ஆ இருக்கட்டும், எல்லா டிவியும் சிங்களவனின் கைகூலி டிவி. தமிழ்நாட்டில் உள்ளவனுக்கு மான உணர்ச்சி இருக்கு. எல்லா டிவிக்கும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிவிக்கும் மான உணர்ச்சி இருக்கு. நான் இங்கே சொல்லல, எலெக்ஷன் முன்னாடி சேப்பா கெஸ்ட் ஹவுஸில் இதை விட அப்படியே நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டேன். ஏன் தெரியுமா? CNN IBN காரன் என் ஃப்ரெண்டு தான். என்னை தொலைக்காட்சி இன்டர்வியூ கூப்பிட்டு தாயத்தில் வந்து காதில் கருவியை பொருத்தியாச்சு, எல்லாம் பொருத்தியாச்சு, செட் பண்ணியாச்சு. அங்கே சொல்லிகிட்டு இருக்கிறான், இப்போது கொஞ்ச நேரத்தில் வைகோ ஈழத்தின் நிலைமையை பற்றி நேரடியாக பேசுவார்னு டிவியில் காட்டிக்கிட்டு இருக்கிறான். இந்தியா புறம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வைகோ ஈழத்தின் நிலைமை. இப்போ 2008 கடைசியில் போர் உக்கிரமம் நடக்கும்போது நான் இந்தியாவுக்கு தெரியட்டுங்கிறதுக்காக நான் ஒத்துக்கிட்டேன். ஒரு மாதம் என்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டேன். நான் பேசுவதற்கு முன்பு அப்படி போடுறான் ஒரு காட்சியை, இதோ பாருங்கள். பிரபாகரன் இருந்த இடத்திலே இருந்து ஃப்ரிஜிடேர் எடுக்கப்பட்டது, ஃப்ரிட்ஜ் எடுக்கப்பட்டது. எவ்வளவு சொகுசாக இருந்திருக்கிறார் பாருங்கள். ஸ்காட்ச் விஸ்கி அந்த ஃப்ரிட்ஜில் இருந்திருக்கிறது. சதாம் ஹுசேனை போல இப்பொழுது ஒளிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவன் சொல்றத நான் அந்த டிவியில் பார்க்கறேன், என் காதில் கேட்கிறேன். என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா இதை சொல்லிட்டு என்கிட்ட இவன் பேட்டி கேட்பான்னு நினைச்சிட்டு அவனுக்கு போன் போட்டேன். அவன் நல்ல ஃப்ரெண்டு தான். உனக்கு என்ன திமிரும் ஆண்மையும் இருந்தா, ஆண்மையான பிற பத்திரிகையில் ஏதாவது பெண்மைன்னு நான் சொல்லுகிறேன்ற போறாங்க, நீ நல்ல திமிர் இருந்தா பிரபாகரன் ஸ்காட்ச் விஸ்கி வச்சிருந்தாருன்னு சொல்லுவேடா, இதுக்கு பிறகு என்கிட்ட பிற பேட்டி கேட்பேடான்னு இந்தியா பூரா தெரியும்படியா சொல்லிட்டு இந்த வயரெல்லாம் பிடிச்சி எரிஞ்சிட்டு போயிட்டேன். அதே மாதிரி தான் டைம்ஸ் நவ். கோஸ்வாமி தானே, அருண் கோஸ்வாமி. மூணு பேர் தூக்குக்கு ரத்து பண்ணி ரஜத்மலானிய கொண்டு வந்து நாங்கள் வாங்கி தூக்க ரத்து பண்ணியிருக்கேன். டைரக்ட் இன்டர்வியூன்னா நான் மாட்டேன். ஒன் டு ஒன் நீங்கள் உலகத்துக்கெல்லாம் சொல்லணும் இந்த மூணு பேர் தூக்க ரத்துக்கு ஸ்டே வாங்கினது. சரி, இந்தியாவுக்கு தெரியட்டுமேனு ஒத்துக்கிட்டேன். அண்ணாமலை மன்றத்தில் கூட்டம், நேர் இன்டர்வியூ சொல்லியிருக்கான் கோஸ்வாமி. என்கிட்ட காதில் கருவியெல்லாம் கொடுத்தாச்சு, மைக் கொடுத்தாச்சு. திடீர்னு பார்க்குறேன், அவன் சொல்கிறான், இப்பொழுது டாக்டர் சுப்பிரமணிய சாமி பேசி கொண்டிருக்கிறார், அடுத்து அதற்கு வைகோ பதில் சொல்வாருங்க. ஆஹா, யாரோட போய் நம்மளை பேச விடுறான் ஒரு அப்படின்னு. அந்த நேரத்தில் நான் போக முடியாது, வைகோ பேசாமல் போயிட்டாருன்றான். நான் பதில் சொன்னேன், விடுதலை போய் இந்திரா காந்தி பிரதமர் ராஜீவ்காந்தியை கொண்டவனதுக்கானே நீங்கள் விடுதலை வாங்கி கொடுத்துருக்கீங்க. ராஜீவ்காந்தி அவங்க கொண்டான்னு உனக்கு எவன் சொன்னான்? இது பூரா ஜோடிக்கப்பட்ட ஃபேப்ரிகேட்டட் கேஸ், தே ஆர் இன்னசென்ஸ். அப்போ அந்த கொலையை நியாயப்படுத்துறீங்களா? இந்த பாரு, நீ வந்து திட்டம் போட்டு விடுதலை புலிகளை கொச்சப்படுத்தணும்னு என்கிட்ட இன்டர்வியூ கேட்குற. ராஜீவ்காந்தி அதுக்கு முன்னாடி செஞ்சதையெல்லாம் நான் பேசவா? ஈழத்தில் போய் செஞ்ச படுகொலைகளை நான் பேசணுமா? எங்க மக்களை கொன்னத அதுக்குள்ள இவரே கொலை, இவரே அந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்காருன்ட்டான் சுப்பிரமணிய சாமி. நான் சொன்னேன்,
இவர் தான் சந்திராசாமியோட சேர்ந்து ராஜீவ்காந்தி கொலையில குற்றவாளின்னு உலகத்துக்கே தெரியும். குற்றவாளியை வச்சுட்டு பேசுறேன். பிற கொஞ்ச நேரம் ஆச்சு, அவங்களை சப்போர்ட் பண்ணியே பேசிட்டு வந்தான் கோஸ்வாமி. நான் சொன்னேன், யூ ஆர் டோட்டலி பயாஸ் அண்ட் பிரிஜுடிஸ்ட், யூ ஆர் பை பிரிஜுடிஸ் அகேன்ஸ்ட் தமிழ்ஸ். கடுமையா, இதை விட கடுமையா சொல்லிட்டு, உன் டிவியில நான் பேசுறேன்னு கேட்கிறியா, நீ தமிழர்களுக்கு ஒரு துரோகி, சிங்களவன் கைகூலி, இந்த டிவியில பேசுறியா, இதோட நான் கண்டி பண்ண விரும்புறேன்னு போட்டேன். உலகம் முறை அதையும் பார்த்தாங்க. ஏன் சொல்றேன்னா, இப்ப இதை எடுத்து போடுவாங்க டெல்லியில, என் முகத்தை காட்டாட்டி என்னைய, எனக்கு என்ன அவசியம், நான் என்ன பதவிக்கு ஆசைப்பட்டு மந்திரியா நினைச்சிட்டு இருக்கிறேன். நம்ம ஊர் டிவி தான் என் உண்மையை சொல்றேன், அதுக்காக சொல்றேன். இந்த மெமரண்டத்தில் அமெரிக்காவில் மசாச்சூசெட்ஸ், காமன்வெல்த் ஆஃப் மசாச்சூசெட்ஸ்ல 79 சுதந்திர தமிழீழம் ஏங்கிறதுக்கு ஒரு டெக்ளரேஷன் போட்டிருக்காங்க, அதை நான் என்கார்பரேட் பண்ணியிருக்கேன், அது காப்பியும் வச்சிருக்கேன் மெமரண்டத்துக்கு. அமெரிக்க சர்க்காருக்கு சொல்றேன், நான் நேரா போய் சொல்ல போறேன். நான் ஜார்ஜ் வாஷிங்டனையும் ஆப்ரஹாம் லிங்கனையும் ஜெஃபர்சனையும் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டையும் ஜான் கென்னடியையும் கருப்பர் உலகத்திலே வந்த பராக் ஒபாமாவையும் ஆதரித்தவன் நான். ஒபாமாவை நேரில் சந்தித்து, இந்த கருப்பின மக்களிடமிருந்து நீ வருகிறவன், உலகமெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீ விடுதலை தருவாய் என்று நம்புகிறேன் என்று நேருக்கு நேராக ஜூலை 12, 2008 தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தில் பராக் ஒபாமாவை அங்கே சந்தித்து பேசிவிட்டு வந்தவன். ஈழத்து படுகொலைகள் புள்ளிவாய்க்கால் நடந்த போது தொடர்ந்து இமெயில் அனுப்பிக்கிட்டே இருந்தேன். 15 ஒயிட் ஹவுஸ்ல திடீர் கூட்டத்தை போட்டார் பராக் ஒபாமா. ஒரு திடீர் கூட்டம் ஒயிட் ஹவுஸ்ல பிரஸ் மீட் சொன்னார், நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது உலகத்தின் ஒரு மூலையில் ஒரு சிறு தீவில் ஒரு இனம் அழிந்து கொண்டிருக்கிறது என்று பேசினார். அந்த அரசாங்கங்களுக்கு துரோகம் செய்வது 2008, 2009 ஈழத்தமிழர் படுகொலை முடிந்த பிறகு, கொன்று குவித்த பிறகு, இசைப்பிரியாவை கொன்ற பிறகு, எங்கள் தாய்மார்களை கொன்ற பிறகு, 150,000 பேரை கொன்ற பிறகு, ஜெனிவாவில் மனித உரிமை கவுன்சில் கூட்டம் ஜெர்மனியின் முயற்சியால் கொண்டு வரப்பட்டது. கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க, படித்தவங்க நிறைய படித்தவங்க வந்திருக்காங்க. அந்த கூட்டத்தில் சிங்கள அரசை கண்டித்து தீர்மானம் போடவில்லை. நெஞ்சம் கொதிக்குதுங்க, தமிழனை போல மான உணர்ச்சி குறைஞ்ச உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டான். வேற எங்கேயா போட்டிருக்க முடியுமா? பாராட்டு தீர்மானம் போட்டான் மனித உரிமை கவுன்சில் உலக நாடுகள் மன்றத்தில், கமெண்டேஷன் ரெசல்யூஷன். ராஜபக்சே தீவிரவாதத்தை ஒடுக்கினான்னு அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற கச்சை கட்டி கொண்டு பாடுபட்ட நாடுகள் 2, நான் மதிக்கின்ற பிடல் காஸ்ட்ரோ பிறந்த கியூபா அயோக்கியத்தனம் பண்ணது, காந்தியார் பிறந்து நேதாஜி பிறந்த இந்தியா பச்சை துரோகம் செய்தது. சிங்கள அரசை பாராட்டி தீர்மானம் 2009 நானும் குளத்தூர் மணியும் ஊர் ஊரா போய் கத்துனோம் அடுக்குமான். 2012 இதே பிரணாப் முகர்ஜி வெளிவிவகார அமைச்சர், ராணுவ அமைச்சர், வெளிநாட்டு விவகாரத்திலே தலையிடக்கூடாது உள்நாட்டு விவகாரத்தில் என்று மனித உரிமை கவுன்சிலை ஸ்டாண்ட் எடுக்க போறோம் சொன்னார். கடுமையா அட்டாக் பண்ணி சங்கரமூர் இடைத்தேர்தல் நேரம் ஒரு அறிக்கை கொடுத்தேன். என்றைக்கும் என் செய்தி போடாத டைம்ஸ் ஆஃப் இந்தியா முழுசும் போட்டான். எப்படி போட்டான்னு தெரியல. மறுநாள் அந்த நன் அறிக்கையை அப்படியே கார்பன் காப்பியா இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அறிக்கை விட்டாங்க. எனக்கு சந்தோஷம், என் அறிக்கை சிறிய அளவில் வந்தது, அவர்கள் அறிக்கை அறப்பக்கத்துக்கு வந்தது, நான் சந்தோஷப்பட்டேன். மாணவர்கள் போராடினார்கள், லைரா கல்லூரி மாணவர்கள், எல்லா மாணவர்களும் தீக்குளித்தார்கள். இந்திய அரசு கொஞ்சம் பயந்தது, பகிரங்கமா துரோகம் செய்ய முடியல. 2013 ஒரு தீர்மானம், உலகத்தை ஏமாற்றுகிற தீர்மானம். போன வருஷம் ஒரு தீர்மானம், வெளிநாடுகள் சர்வதேச நாடுகள் சேர்ந்து ஈழத்து இனப்படுகொலையை விசாரணை செய்ய வேண்டும் என்ற தீர்மானம். ஐநா பொதுச் செயலாளர் அமைத்த தார்சி மார்சுகி தாரிஸ்மேன் குழு 290 பக்க அறிக்கையில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள், இசைப்பிரியா எப்படி கொல்லப்பட்டாள், நடேசன் எப்படி கொல்லப்பட்டார், பச்சிளம் குழந்தைகள் எப்படி கொல்லப்பட்டார்கள், ஆஸ்பத்திரியில் எப்படி குண்டு வீசினார்கள், ஆஸ்பத்திரியில் எப்படி கொண்டார்கள் குண்டு வீசி, இதன் பிறகு தேர்தலில் நாங்கள் போட்டி போடல. 2011 ஈழத்தில் இதற்கொலை இதயத்தில் ரத்தம் என்று
ஒரு மாதம் வேலை செஞ்சு நான் கேசட் தயாரிச்சு தமிழ்நாடு புற மாணவர்களுக்கு கொடுத்தேன், காலேஜ் வாசல்ல போய் கொடுத்தேன். எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் எனக்கு போன் பண்ணி இந்த கேசட் வாங்கியிருக்காங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் அதிகமாக என்னிடம் கேசட் வாங்கியவர்கள் ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் தான். அவர்களும் தமிழர்கள் தானே. எனக்கு போன் பண்ணாங்க, உங்க கேசட்டை பார்த்துட்டு நானும் என் மனைவியும் குடும்பம் சாப்பிட முடியலன்னு சொன்னாங்க. தமிழ் உணர்ச்சி செத்து போகாது. 150 நாடுகளுக்கு அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து அனுப்பினேன். கிட்டத்தட்ட 30 நாடுகளின் தூதர்கள் எந்த பதவியும் இல்லாத இந்த எளியவனுக்கு பதில் எழுதினார்கள். பிரசல்ஸுக்கு போனேன், பெல்ஜியம் நாட்டின் தலைநகரத்துக்கு, ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்துக்கு போறேன். ஒரே தீர்வு ரெஃபரண்டம் என்று சொன்னேன். இதற்கு முன்பு ஈழத்து தலைவர்களோ இந்திய தலைவர்களோ தமிழ் தலைவர்களோ உலகத்தில் யாரும் இந்த கருத்தை அதற்கு முன்பு சொன்னதே கிடையாது. ரெஃபரண்டம், பொது வாக்கெடுப்பு, தட் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன். ஸ்காட்லாந்தில் பொது வாக்கெடுப்பு நடத்துறானே, எங்க நடத்தக்கூடாது? சூடான்ல நடத்தினானே, கிழக்கு தைமூர்ல நடத்தினானே. நான் பட்டியலிட்டால் 25 நாடுகளை பட்டியலிட நேரம் இல்லை. இங்கே நடத்தக்கூடாது. இப்ப என்ன தெரியுமா, எல்லாத்தையும் அழிக்கப்படாத திட்டம் போட்டாங்க. போன வருஷம் இந்த தீர்மானம் கொண்டு வந்து உலக நாடுகளின் விசாரணை என்று போன வருஷம் ஜெனீவா மனித உரிமை கவுன்சில் மார்ச்ல தீர்மானம் கொண்டு வந்தது. என் நாட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டேன் நான் அந்த குலகார பையன் ராஜபக்சே. இந்தியா கண்டித்ததா? இந்தியாதான் பச்சை துரோகியாச்சே. ஈழத் தமிழர்களை புலிகளை அழிக்க ஆயுதம் கொடுத்து பச்சை துரோகி. எதிரியை கூட மன்னிக்கலாம், துரோகியை மன்னிக்க கூடாது. என்ன ஆயிற்று? உள்ளே விட மாட்டேன். இந்தியா உள்ளே விட அனுமதிச்சதா? சர்வதேச விசாரணை குழுவை இந்தியாவுக்குள் நுழைய விடவில்லை, இலங்கைக்கு நுழைய விடவில்லை. இப்பொழுது அமெரிக்காவினுடைய வெளிநாட்டு தூதரகத்தில் வேலை பார்க்கிறார் நிசி தேசாய் பன்சில். இதிலே பேரிலே தெரிஞ்சுக்கிட்டீங்கள, அமெரிக்காவினுடைய அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் டீலிங் வித் சவுத் ஏசியா. இவதான் சொல்றா, வெளிநாட்டு விசாரணை, உலக நாடுகள் விசாரணை வேண்டாம், இலங்கை அரசாங்கமே இதை விசாரிச்சுக்கிடலாம். அதாவது தமிழன் அவ்வளவு கிழக்கறியா போயிட்டாங்க. காரணம், நம்மகிட்ட உணர்ச்சி இல்லை. கடந்த கால வரலாறு இருந்து என்ன பிரயோஜனம்? முத்துக்குமார் செத்து என்ன பிரயோஜனம்? எங்க பொட்டணம் கிடைக்கும், எங்க ரூபா கிடைக்கும், எங்க ஓட்டு போடலாம், என்ன செய்யலாம், எங்க தண்ணி அடிக்கலாம்? நாசமா போச்சே தமிழ்நாடு, கெட்டு குட்டிச்சுவரா போச்சே. நம்பிக்கை இழக்க மாட்டேன், அங்கேயும் முத்துக்குமார்கள் ஆயிரக்கணக்கிலே உருவாகி வருவார்கள், திலீபர்கள் ஆயிரக்கணக்கிலே உருவாகி வருவார்கள். தங்களை அழித்துக் கொள்ள, அழிக்க முயற்பட்டவர்களை பந்தாடுவதற்கு. அவ நிசி தேசாய் பின்ஸ்வால் அவ சொல்றா, இலங்கையே அதை விசாரிச்சுக்கணும், இலங்கை நிர்வாக அமைப்பு எப்படி நடத்துறதுன்னு நாங்க சொல்லிக் கொடுப்போம். நான் பராக் ஒபாமாவுக்கும் ஜான் கெரி, இப்ப இருக்கக்கூடிய வெளிவகார செயலாளருக்கும் தெரிவிக்கிறேன். இங்க இந்த இன்டர்நேஷனல் பிரஸ் யாரா வந்திருந்தா தெரிவிங்க, நான் அவர்கிட்ட சொல்லுவேன். கான்சல் ஜெனரல் கிட்ட, இவ இந்தியாவில் பிறந்தவ, இந்த அறிக்கை விட்டவ, குஜராத்தில் பிறந்தவ, இவள் குஜராத்தில் பிறந்தவள், அமெரிக்கன் சிட்டிசன். என்ன துரோகம் பண்றா? உன் குஜராத்திக்காரன் 100 பேரை கொண்டிருந்தா நீ சொல்வியா? உன் குஜராத்தி பொம்பளை தவறு இப்படி ஆழ்ந்தா நீ சொல்வையா? அவளை இலக்காரமா போச்சு. அவனே விசாரிச்சுக்கிட்டு யார் சொல்றா, இந்த குஜராத்தில் பிறந்து அமெரிக்க சிட்டிசன் ஆகி அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆயிருக்கக்கூடிய இந்த நிசி தேசாய் சொல்றா. நான் இந்த மெமரண்டத்தில் கொடுத்திருக்கிறேன், அமெரிக்கா சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னோம். போன வருஷம் 25% நியாயமா நடந்தீங்க, இப்ப பச்சை துரோகம் செய்ய போறீங்களா? ஐநா மன்றம் எதுக்கு? ஆயுத போராட்டம் நடத்தி எல்லா நாடுகளும் வெற்றி பெற்றதே வியட்நாமில், கியூபாவில், எல்லா இடத்துலயும், அதெல்லாம் தப்பா? பிரபாகரன் ஆயுதம் எடுத்தா மட்டும் தப்பா? அது சரியா? காந்திய வழியில போராடினா கொன்னா, நேதாஜி வழியில் ஆயுதம் எடுத்தாதானே சரி? எந்த நாட்டுக்கு இதுதான் சரி? ஐநாவினுடைய மனித உரிமை, ஐநாவினுடைய ஹியூமன் ரைட்ஸ் டெக்ளரேஷன், மனித உரிமை பிரகடனத்தின் பிரியாம்பிள் இது சரின்னு போட்டிருக்கு. மெமரண்டத்தில் போட்டிருக்கேன், பிரசுக்கும் தரப்போறேன். மனித உரிமை பிரகடனத்தினுடைய முன் முகப்புறையில் ஒரு இனமோ ஒரு பகுதியோ அழிக்கப்பட்டால்
அவர்களுக்கு நியாயம் கிடைக்காவிட்டால் ஆயுத புரட்சி தவிர்க்க முடியாதது. மனித உரிமை பிரகடனத்தினுடைய முன்னுரையில் இருக்கிறது. இதைத்தான் எங்கள் பிரபாகரன் செய்தார். நான் இன்னைக்கு ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு இலங்கையில, இனிமேதான் தமிழ்நாட்டில் இருக்க தமிழனுக்கு வேலை இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள தமிழன் 100,000 பேர் தயாரானா போதும், சரியான இளைஞர்கள் 100,000 பேர் போதும், 7.5 கோடி பேர், 100,000 பேர் போதும். நான் என் வாழ்வை தாய் தமிழகத்து வாழ்வாதாரங்களை காக்கவும், தாய் தமிழகத்தை காக்கவும், தமிழ் ஈழத்தை என் வாழ்நாளில் வென்றெடுக்கவும் நான் என்னை அர்ப்பணித்துக் கொண்டவன். உமர் முட்டார் மாதிரி இருந்துட்டு செத்து போயிருவோம் அப்படின்னு நினைக்கிறோம் நான். அதில் 1000 அர்த்தம் இருக்கு. நான் அமெரிக்க அரசுக்கு சொல்லுகிறேன், இந்த ரணில் விக்ரமசிங்கே மாதிரி அயோக்கியம் உலகத்திலே கிடையாது. என்னைய போடும் படம் போடுங்க, டிவியில பத்திரிகையில முழு பக்கம் அவன் யோக்கியனா? 61 பச்சை குழந்தைகளை செஞ்சோலையில கொண்டப்பா மந்திரி கண்டிச்சானா? 17 வாலண்டியர்ஸ், சுனாமி வாலண்டியர்ஸ் சுட்டு கொண்டாங்களே, அப்ப அவன் மந்திரி கண்டிச்சானா? 4 தமிழ் எம்பிக்களை நடுவாட்டில் சுட்டு கொண்டானே, அப்ப ரணில் விக்ரமசிங்கே மந்திரி கண்டிச்சாரா? அதிகாரம் எல்லாம் கொடுக்க முடியாது, வடக்கு கிழக்கு ஒன்னாகாது, ராணுவத்தை வெளியேற்ற முடியாது. முந்தாரான் சொல்றான், இவன் தான் அமெரிக்காவினுடைய முகம். அமெரிக்கா இவனை தான் காட்டுது, ரணிலை தான் காட்டுது. நான் அமெரிக்க சர்க்காருக்கு சொல்றேன், நீங்க நிறைய தப்புகள் பல இடங்கள்ல பண்ணீங்க, வியட்நாம்ல பண்ணீங்க, ஆப்கானிஸ்தான்ல பண்ணீங்க, இப்ப தமிழர்கள் விஷயத்துல செய்யாதீங்க. ஆப்கானிஸ்தான்ல செஞ்சீங்க, வியட்நாம்ல செஞ்சீங்க, மூக்கர் பட்டீங்க. இப்ப நான் இப்ப கூட நாங்க சண்டைக்கு வரல, இந்த இடத்துல ஒன்றும் கொடுப்பாவி கொடுத்தல, இந்த இடத்துல அமெரிக்க கொடியை கொடுத்தல. இதை தயவு பண்ணி இன்டெலிஜென்ஸ் சொல்லணும். ஒபாமா ஒழிகன்னு நாங்கள் கோசம் போடல, இதை இன்டெலிஜென்ஸ் சொல்லணும். ஆனால் அவங்களே சொல்றாங்க, அமெரிக்க தூதரக அதிகாரிகள், சார் நீங்க போராட்டம் நடத்தினா அது கண்ணியமா இருக்கும் சார். ஆமா, நாங்கள் அதனால போலீஸ் கமிஷனரே சொல்றாரு, வைகோவுக்கு அங்கே பக்கத்திலே கொடுத்துடலாம், தூதரகம் பக்கத்தில் அவங்க கட்டுப்பாட மிலிட்ரி மாதிரி நடத்துவாங்க. ஆனால் எல்லா அமைப்புகளும் அப்படி இருக்குமா நாங்கள் சொல்ல முடியாது. அப்படி சொல்றதுனால போலீஸ் வந்து சரி கட்டிட்டேன்னு நினைக்காதீங்க. போலீஸ் அமைதியாக இருக்கிற வரைக்கும் நான் அமைதியாக இருப்பேன். போலீஸ் கலிங்கப்பட்டி மாறி மாறா, நானும் கலிங்கப்பட்டி மாறி மாறி, எனக்கு ரெண்டு முகம் இருக்குல்ல, அமைதியாக இருந்தால் அமைதி. ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா, இன்னைக்கு வீரசந்தானம் பேசினாரே ஒவ்வொரு வார்த்தையும் அச்சர லட்சம் பெறும். நான் சகோதரி ஜெயலலிதா அவர்களை கேட்கிறேன், உடனே சகோதரிங்கிறாரு கூட்டணிக்கு ரெடி ஆகிட்டாரு எழுதுறாங்க. நான் 3 தமிழர் படுகொலையிலே தூக்குக்கு நான் சகோதரியிடம் மண்டாடுகிறேன் சொல்லி மண்டியிடுகிறேன்னு சொன்னவன், இந்த பேரறிவாளன் சாந்த முருகனை காப்பாத்துறதுக்கு நீங்க தான் செய்யணும்னு சொல்லி படசென்னை கூட்டத்தில் நான் திருமுருகன் காந்தியும் நம்ம குளத்தூர் மணியும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கோஷம் போட்டவன் பனியனை போட்டுக்கிட்டு. இப்பொழுது முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்லுகிறேன், எங்களிடம் அதிகாரம் இல்லை, அதிகாரத்துக்கு நாளைக்கு வந்து கற்பனை பண்ணிட்டு இருக்கிற உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது. சுதந்திர தமிழீழத்துக்கு பொது வாக்கெடுப்பு வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்கள் என்று எப்பொழுது கேட்டேன்? நீங்கள் தடை விதிக்க வேண்டும் என்று இந்த சட்டமன்றத்திலே ஒரு மனதான தீர்மானம் கொண்டு வந்தீர்களே. கூட்டணியிலிருந்து எங்களை கழுத்திருந்து வெளியே போட்ட 3 மாசத்துக்குள்ள உங்களை பாராட்டி அறிக்கை கொடுத்தேன். முதலமைச்சர் ஜெயலலிதாவை நெஞ்சார பாராட்டுகிறேன். இலங்கையில் நடைபெற்றது இனப்படுகொலை, அங்கே பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். இந்திய அரசு உங்கள் தீர்மானத்தை, சட்டமன்ற ஒருமனதான தீர்மானம், 7.5 கோடி மக்களின் தீர்மானத்தை குப்பைத்தொட்டியிலே போட்டது. மார்ச் 23 நான் அறிக்கை கொடுத்தேன், முதலமைச்சர் அவர்களே, ஜெயலலிதா அவர்களே, சுதந்திர தமிழீழத்திற்கு ஒரு பொதுவாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், அதற்கு முன்பு ராணுவம் வடக்கு கிழக்கில் இருந்து விலக்கி கொள்ளப்பட வேண்டும், தமிழர் தாயகத்தின் சிங்கள குடியிருப்புகள் அகற்றப்பட வேண்டும், சிறையில் இருக்கின்ற புலிகள் உள்ளிட்ட தமிழர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் ஈழ தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் அந்தந்த நாடுகளிலேயே பொது வாக்கெடுப்பு நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும். இதை நீங்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றினால் வரலாறு உங்களை போற்றும் என்று சொன்னேன். 23 மார்ச் 27 என் அறிக்கையில் 75% வாசகங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் ஜெயலலிதா தீர்மானம் நிறைவேற்றினார். தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 15 நிமிடத்துக்குள் வரலாறு முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பொன்மகுடம் சூட்டும் என்று நான் அறிக்கை விட்டேன்.
தீர்மானம் பாஸ் ஆகி பிரஸ் கை கூட வரல. எனக்கு மின்னல் வேகத்திலே செய்தி வந்தது. வரலாறு முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பொன்மகுடம் சூட்டு பெற்றேன். இன்றைக்கும் அதை நான் மாற்றிக் கொள்ளவில்லை. வேற யாருக்கு இந்த துணிச்சல் இருந்திருக்காது. முதலமைச்சர் துணிச்சலானவர், அடக்குமுறையிலும் துணிச்சலானவர், யாரும் பார்க்க முடியாதுங்கிறதையும் துணிச்சலானவர், இந்த மாதிரி முடிவெடுப்பதிலும் துணிச்சலானவர். தமிழருக்கு நல்லதுதானே, பாராட்டினேன். இப்பொழுதும் சொல்லுகிறேன் முதலமைச்சர் அவர்களே, முழு மனதோடு சொல்லுகிறேன், எந்த உள்நோக்கமும் இன்றி சொல்லுகிறேன், நீங்கள் தானே சுதந்திர தமிழகத்துக்கு தீர்மானம் நிறைவேற்றீர்கள் சட்டமன்றத்தில். ஹிலாரி கிளிண்டன் உங்களை தானே தேடி போய சோட்டத்துக்கு வந்தார். அந்த ஹிலாரி கிளிண்டன் தான் இப்ப ஜனாதிபதி வேட்பாளர் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு. அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியாக ஹிலாரி கிளிண்டன் வர 80% வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் முடிவு, உங்கள் தீர்மானத்தை அமெரிக்க அரசு கவனிக்கும். நான் எளியவன், நான் நடுரோட்டில் நிற்பவன். I am an ordinary citizen. என் வார்த்தை காற்றிலே பலமாக ஒலிக்குமே தவிர அதிகார செவிகளிலே விழாது. நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் முதல்வர் அவர்களே, நீங்கள் உடனடியாக முதலில் ஒரு அறிக்கை கொடுங்கள். இது பச்சை துரோகம். அமெரிக்கா இப்படி செய்யக்கூடாது. கடந்த வருடம் எடுத்த நிலைப்பாட்டுக்கு எதிராக போகாதீர்கள். சுதந்திர தமிழீழம் தான், அதன் பொதுவாக கடுப்புத்தான் என்று முதலமைச்சர் அவர்களே நீங்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தை குப்பையில் தூக்கி எறிய சிங்கள அரசு தயாராகிவிட்டது. மைத்ரி சிறிபால சேனா ராணுவ மந்திரியாக இருந்த போதுதான் ஈழத்தமிழர்கள் அழைக்கப்பட்டார்கள். நம் மக்களை கொண்டு குவித்த பொன்சேகா பீல்ட் மார்ஷல் ஆக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே முதலமைச்சர் அவர்களே, உடனடியாக இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ ஒரு கடுமையான அறிக்கை கொடுங்கள். சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வாருங்கள். அமெரிக்கா இந்த முயற்சி எடுக்கக்கூடாது, வஞ்சகம் செய்யக்கூடாது. டொமஸ்டிக் இன்வெஸ்டிகேஷன் என்பது நம் கழுத்திலே நெஞ்சிலே குத்துவது. கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு நீதி கிடைக்காது. செத்தவன் போறவன் செத்தவன் செத்தவன் தான். இனி அதை ஏன் பேசுறேங்கிறானா ரணில், இந்த அமெரிக்க அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அதெல்லாம் முடிஞ்சு போனதுங்கிறானா. அந்த ரத்தத்தில் அவர்களினுடைய மண்ணில் ரத்தம் இருக்கிறது, அவர்கள் எலும்புகள் இருக்கின்றன. கொல்லப்பட்ட ஈழத்தமிழர்கள் சுவாசித்த அந்த சுவாசம் அந்த காற்றிலே உறவி கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் சட்டமன்றத்தில் ஒரு கடுமையான தீர்மானம் இந்திய அரசுக்கு சொல்லுங்கள். நீ அமெரிக்க தீர்மானத்தை இம்முறை ஆதரித்தால் நீ பச்சை துரோகி என்று சொல்லுவேன் என்று. நான் தேர்தல் கணக்கை சொல்ல வரல, நான் தேர்தலுக்குள்ள வர விரும்பல. எந்த காரணத்தை கொண்டு அதிமுக ஒரு கூட்டணி என்கிற சிந்தனை கூட எந்த காலத்திலும் எனக்கு கிடையாது. அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். நம்ம பத்திரிகைகள் உடனே இவங்க வந்து தடம் பார்க்கிறவங்க உள்ள ஏதோ நோக்கம் இருக்கியா, அஜெண்டா, ஹிட்டன் அஜெண்டா, ஹிட்டன் அஜெண்டா வைக்கவும் கிடையாதியா, டைரக்ட் எல்லாம் ஸ்ட்ரைட் நேரா சொல்லு. முதலமைச்சர் அவர்களே, அமெரிக்கா இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரக்கூடாது என்று தடுங்கள். உங்கள் பின்னால் அத்தனை தமிழர்களும், தமிழகத்து தமிழர்கள் மட்டுமல்ல உலக தமிழர்கள் எல்லோரும் உங்கள் பின்னால் நிற்பார்கள். இந்த பிரச்சனையில் you are the authority, you are the custodian, you could do it, you could definitely do it. History will always adore you. வரலாறு என்றைக்குமே உங்களை போற்றும். தமிழர்கள் என்றைக்குமே போற்றுவார்கள். நான் அப்படி ஒரு முடிவெடுங்கள் அன்றே அறிவிக்கிறேன். ஈழத் தமிழர்களும் தாய் தமிழகத்து தமிழர்களும் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் பகிரங்கமாக அறிக்கை விடுவேன். எனக்கு வந்து ஏதாவது பதவிக்கு வந்தா கூட்டணி எம்எல்ஏ வாங்கின நோக்கத்தான் இல்ல, ஜெயிக்க முடியாத அப்படிதான். அப்ப திமுக பக்கம் போய் கதவை தட்டலாம்ல, அவங்களுக்கு தான் 28% இருக்காமல்ல, அப்பாவுக்கு மகனுக்கு சேர்ந்து 48% இருக்காமல்ல, தகப்பனுக்கும் பிள்ளையாண்டனுக்கு சேர்ந்து 48% இருக்காங்கல்ல, தட்டலாம்ல. புலி பசித்தாலும் இனி புல்லை திங்காது. ஆகவே இந்த மெமரண்டம் அருமையா தயார் பண்ணி இருக்கேன். இந்த மெமரண்டம் அமெரிக்க அரசாங்கத்தின் கவனத்துக்கு போகிற பொழுது தட் வில் மூவ் தேர் மைண்ட்ஸ், அவங்க மனசை அசைக்கும்னு நான் நம்புறேன். அவ்வளவு அருமையா தயார் பண்ணியிருக்கேன், உங்க எல்லாருக்கும் கொடுக்க போறேன். நாங்கள் சுதந்திர தமிழீழத்துக்காக அந்த இலக்கை வெற்றி பெற பாடுபடுவோம். இதுக்கு மேலேயும் அமெரிக்கா இந்த தீர்மானத்தை கொண்டு வருவது என்றால் மாணவர்களே, நீங்கள் தான் வீதிக்கு வரணும், நீங்கள் தான் போராடணும். அரசியல் கட்சிகளால் முடியாது. தமிழக மாணவர்களே, நீங்கள் பொங்கி எழுங்கள். தமிழக முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சரியான நிலைப்பாடு ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு எடுத்தீர்கள். இப்பொழுதும் உங்களை நம்பி இருக்கிறோம்.
ஈழத்தமிழர்களை பாதுகாக்க அடுத்த நடவடிக்கை எடுங்கள். நன்றி, வணக்கம். இதுல வந்து இவ்வளவு சகோதரிகள் வருவதற்கு காரணமான நம்முடைய ஆபத்து உதவிகள் படையின் தலைவர் கந்தனுக்கும், இரவு பகலாக இங்கே இருந்து மேடைகள் அமைத்த என் தம்பி அம்பிகாவதிக்கும், தம்பி ஜீவனுக்கும், தம்பி வேளச்சேரி மணிமாறனுக்கும், பக்கபலமாக இருந்த சோமுவுக்கும், செங்குட்டுவனுக்கும், எல்லோருக்கும், தொண்டர்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். இந்திய அரசை கண்டிக்கின்றோம். கொலைகார ராஜபக்சேவை பாதுகாக்க முயலும், பாதுகாக்க முயலும். அமெரிக்க அரசை கண்டிக்கின்றோம், இந்திய அரசை கண்டிக்கின்றோம். அமெரிக்க இந்திய அரசுகளின் கூட்டு சதியை கண்டிக்கின்றோம். கூண்டில் நிறுத்து, கூண்டில் நிறுத்து. கொலைகார ராஜபக்சே கூட்டத்தை கூண்டில் நிறுத்து. சர்வதேச நீதிமன்ற குற்றவாளி கூண்டினிலே, குற்றவாளி கூண்டினிலே உடனே நிறுத்து, உடனே நிறுத்து. ஜெனீவா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் துரோகம் செய்யாதே, துரோகம் செய்யாதே. அமெரிக்க அரசே துரோகம் செய்யாதே. நீர்த்து போகும் தீர்மானத்தை, உள்நாட்டு விசாரணை தீர்மானத்தை, உலக மோசடி தீர்மானத்தை முன்வைக்காதே, முன்வைக்காதே. எச்சரிக்கிறோம், எச்சரிக்கிறோம். 10 கோடி தமிழர்களின் பகையை தேடாதே, 10 கோடி தமிழர்களின் பகையை தேடாதே. கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். அமெரிக்க அரசை கண்டிக்கின்றோம், இந்திய அரசை கண்டிக்கின்றோம். ஈழ தமிழரை படுகொலை செய்த கொலைகார ராஜபக்சே கூட்டத்தை, கூட்டத்தை கூண்டில் நிறுத்துவோம், கூண்டில் நிறுத்துவோம். தமிழர்களே, தமிழர்களே, தரணி வாழ் தமிழர்களே, தாயகத்து தமிழர்களே, மானம் கொண்ட தமிழர்களே, மானம் கொண்ட தமிழர்களே, ஆர்த்தெழுவீர், ஆர்த்தெழுவீர். சிங்களர் கொடியோரை, சிங்கள கொடியோரை, சிங்கள கொடியோரை பழி தீர்க்க ஆர்த்தெழுவீர், பாடம் கற்பிக்க ஆர்த்தெழுவீர். நாதியற்று போய்விடாது தமிழ் சாதி ஒரு நாளும், நாதியற்று போய்விடாது தமிழ் சாதி ஒரு நாளும். இந்திய அரசே, இந்திய அரசே, கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். அன்றைய தினம் ஆட்சி பொறுப்பில், அன்றைய தினம் ஆட்சி பொறுப்பில் இருந்து வந்த காங்கிரசை, இருந்து வந்த காங்கிரஸ் ஆட்சியை, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை, சிங்களவருக்கு ஆயுதங்களை, முப்படை ஆயுதங்களை, விமானப்படை ரடார்களை, கப்பல் படை கப்பல்களை அளித்தந்த, அள்ளித்தந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கமே, அரசாங்கமே ஈழத் தமிழர் படுகொலைக்கு காரணமாகும், காரணமாகும். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் காங்கிரசோடு கைகோர்த்த திமுகவும் குற்றவாளி, பாமகவும் குற்றவாளி, திமுகவும் குற்றவாளி, பாமகவும் குற்றவாளி. 5 வருடம் ஆட்சியிலே, 5 வருடம் ஆட்சியிலே டெல்லி கேபினட் கூட்டத்தில், டெல்லி கேபினட் கூட்டத்தில் வாய் திறக்காத, வாய் திறக்காத திமுகவை கண்டிக்கிறோம். 5 வருட மந்திரி பதவி, 5 வருட மந்திரி பதவி சிங்களைக்கு உதவி செய்த இந்திய அரசை கண்டிக்க ஒருபோதும் முன்வரவில்லை, திமுக முன்வரவில்லை, பாமக முன்வரவில்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே டெல்லியிலே மூச்சு காட்டாது, டெல்லியிலே ஊமைகளாவார், தமிழ்நாட்டில் கோஷம் போடுவார், டெல்லியிலே ஊமைகளாவார். காரணம், காரணம் மந்திரி பதவி, மந்திரி பதவி, மந்திரி பதவி, மந்திரி பதவி. ஏமாற்ற முடியாது, ஏமாற்ற முடியாது,
மாற தமிழர்களை, மாற தமிழர்களை, தன்மான தமிழர்களை இனியும் ஏமாற்ற அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். எங்கள் ரத்தம், எங்கள் ரத்தம், ஈழ தமிழர் சிந்திய ரத்தம், எங்கள் குலமகள், எங்கள் குலமகள். இசை பிரியா, இசை பிரியா, நாசமாக்கி படுகொலை செய்த சிங்கள கூட்டத்தை, சிங்கள கூட்டத்தை பழி தீர்ப்போம், பழி தீர்ப்போம். எங்கள் மாவீர மகன் பிரபாகரனின் மகன் இளந்தமிழ் பாலச்சந்திரனை, இளந்தமிழ் இளந்தளிர் தளிர் பாலச்சந்திரனை ஈவு இரக்கமின்றி படுகொலை செய்த, படுகொலை செய்த சிங்கள கூட்டத்தை, சிங்கள கூட்டத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம். சுதந்திர தமிழீழம், அதுவே தீர்வு, அதுவே தீர்வு. மாற்று தீர்வு ஏதும் இல்லை, மாற்று தீர்வு ஏதும் இல்லை, மாற்று தீர்வு ஏதும் இல்லை. அதிகார பகிர்வு என்று சொல்லி, அதிகார பகிர்வு என்று சொல்லி ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, அதிகார பகிர்வு என்று சொல்லி ஏமாற்றாதே, 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 ஏமாற்றாதே. தமிழ் இனமே தீர்வாகும், தமிழ் இனமே தீர்வாகும். வாக்கெடுப்பே வழியாகும், வாக்கெடுப்பே வழியாகும். தமிழ் இனமே தீர்வாகும், வாக்கெடுப்பே வழியாகும். ஜன்னல் சமூகத்தின் சாளரம், தமிழகத்தில் சந்தோஷ சலசலப்பை ஏற்படுத்தி வரும் மாதம் இருமுறை இது. மதன் கைவண்ணத்தில் கார்ட்டூன், ஜோக்ஸ், கேள்வி பதில்கள், பாக்கியம் ராமசாமியின் அப்புசாமி கொண்டாட்டம், சேஷாத்ரிநாத சாஸ்திரிகளின் செறிவான ஆன்மீகம், சுவாரஸ்ய சினிமா, சுகமான கவிதைகள் என எல்லா தரப்பையும் ஈர்க்கும்.